ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்ஐ மற்றும் பிசி படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத மிக அதிக அளவு டெஸ்ட் பேட்ச், 91 டெஸ்ட்கள் கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்ற ஒரு சேவை நோக்கத்தை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் இந்த 91 டெஸ்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணீங்கிற பட்சத்தில் 100% நீங்கள் எஸ்ஐ ஆகுறதோ பிசி ஆகுறதோ யாராலையும் தடுக்க முடியாது, கடவுளும் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட தரம் ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே சிலபஸ் வச்சு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிரித்து கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷெடியூலை நீங்கள் சரியாக ஒர்க் அவுட் பண்ணால் போதும், ஷூராக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காவல் உதவியாளர் தேர்வு 2024 இலக்கை அடைவோம் காக்கி சட்டை. நம்மளுடைய டார்கெட் டபுள் ஸ்டார் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா இலக்கை அடைவோம் காக்கி சட்டை. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் எழுத்து தேர்வு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 90+ டெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 91 டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 8000 மேற்பட்ட கேள்விகள் வந்து காணப்படுவது. 120 டே ஷீட், அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவும் போடலை, ஒரு 3 மாதம் டு 4 மாதம் ஆகலாம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஃப்ரீ இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டல் வந்து கொடுத்துருவோம். சரியா, ஃப்ரீயாக இங்கிலீஷ் நம்ம டெஸ்ட் பேட்ச் சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இங்கிலீஷ் பிடிஎஃப், என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேம்பர் அடிக்கடி கொடுத்துருவோம். சரியா, ஸோ வீக்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு டிவைட் பண்ணி மொத்தமாக சேர்த்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 50+ டே ஷீட். சரியா, ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் சின்ன சின்ன துணுக்குகள் அப்படின்னு படிப்பாங்க. அந்த மாதிரி டே ஷீட் பார்த்தீங்கன்னா 50+ டே ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மெட்டீரியலுமே ஃப்ரீ, புக் பேக்கு அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் மெட்டீரியல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். சரியா, 6th to 10th இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கிறமே பாக்ஸ் கொஸ்டின் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து புக் பேக்கு புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்க போகுது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறேன்னா ஜஸ்ட் 500 ரூபீஸ் தான். சரியா, ஸோ இன்றைக்கி 500 ரூபாய் அப்படின்றது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஸோ ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனிநபர் வருவானும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதால் இந்த 500 ரூபான்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா கூட ஒரு எல்கேஜியில் ஒரு பையனை சேர்க்கணும்னா கூட 65000 ரூபாய் 75000 ரூபாய் ஃபீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ குறைந்தபட்சம் ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு 50000 to 60000 to 65000 அந்த மாதிரி ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ இது என்ன பர்பஸ், இந்த 500 ரூபாய் கூட நம்ம ஃப்ரீயாக கொடுத்துரும், இலவசமாக கொடுக்கும்போது அதோடைய மதிப்பு தெரியாமல் போயிடுது. ஸோ அதனால் ஜஸ்ட் டைப்பிங் சார்ஜுக்காக மட்டும்தான் இந்த 500 ரூபாய் நம்ம வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட வாங்க போகிறோம். சரியா, இந்த டெஸ்ட் பச்சா நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்வு எழுதி முடிக்கும்போது ஷூராக நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐயை ஒவ்வொரு பிசியாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 19 முதல் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாக்கா 8122997 அல்லது 8682985982 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே தொடர்பு கொள்ள வேண்டிய இந்த நம்பருக்கு எடுத்துங்க. இல்லை நான் 500 ரூபாய் பே பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 8122997. ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பட்சத்தில் டெலிகிராமில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட்கான ஷெடியூலுமே அதில் போட்டுருவாங்க. ஸோ எப்போ இப்போ டெஸ்ட் வரப்போதுனா மேக்ஸிமம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கும். ஸோ ஏற்கனவே படித்து முடிச்சுட்டேன் சார், நான் வந்து ரெடியாக இருக்கிறேன், எங்கேயாவது டெஸ்ட் பேட்ச் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் உடனே ஜாயின் பண்ண வேண்டியதா. சரியா, ஸோ டெஸ்ட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எஸ்ஐ கொஸ்டின் எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்னில் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்ஸில் வந்து 10 கொஸ்டினும் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 10 கொஸ்டின் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின். ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரினா 5 கொஸ்டின் இருக்குது, ஹிஸ்ட்ரி 10 கொஸ்டின் கேட்பாங்க, புவியியல் 10 கொஸ்டின், அரசியலமைப்பு 10 கொஸ்டின். ஸோ அங்கே ஏன் 10 to 12 கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸாம் ஆங்கிளில் சப்ஜெக்ட் மட்டும் 12 கொஸ்டின், ஜிகே பொது அறிவு சார்ந்த கேள்விகள் இடம்பெறுவதால் ஒரு 10 to 12 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக்ஸில் 5 கொஸ்டின், இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 14 கொஸ்டின் கேட்டுருந்தாங்க up to 2020 எஸ்ஐ வரைக்கும். இப்போ புது பேட்டர்ன் படி நமக்கு 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த பொது அறிவு ஜிகே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. தமிழில் ஒரு 10 கொஸ்டின், இதெல்லாம் பார்ட் பிக்குள்ளே போயிடப்போது, தமிழில் 10, இங்கிலீஷில் 10, தருக்க பகிழ்பாய்வு அதான் லாஜிக்கல் ரீசனிங் இதில் ஒரு 10 கொஸ்டின். ஸோ 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்பர் சிஸ்டம் எண் பகுப்பாய்வு அந்த பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மென்டல் எபிலிட்டி அங்கே ஒரு 10 கொஸ்டின் கிட்டத்தட்ட ரேஸ் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் ஹாண்ட்லிங் ஒரு 10 கொஸ்டின். ஸோ மொத்தமாக சைக்காலஜியில் ஒரு 40 கொஸ்டின் தான், 10, 20, 30, 40 அப்படின்னு இது ஒரு 40 கொஸ்டின். ஸோ இங்கே 10 கொஸ்டின் தமிழ், 10 கொஸ்டின் இங்கிலீஷ். ஸோ டோட்டலாக பார்த்தா பார்ட் பி 60 கொஸ்டினும், இந்த பார்ட் ஏல பார்த்தோன்னா இங்கே ஒரு 80 கொஸ்டின். ஸோ டோட்டலாக சேர்த்து ஒரு 140 கொஸ்டினுக்கான பிளான் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பிளான் கொடுத்து
இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருப்போம். ஸோ டோட்டலாக 140 கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கை அடிவம் காக்கி சட்டை. ஸோ மொத்தமாக டோட்டல் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட வாரியான தேர்வுகள், பாட வாரி அப்படின்னு கொடுக்கும்போது 6th தமிழ், 6th சயின்ஸு, சயின்ஸ்லேயே பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, எக்கனாமிக்ஸ் தனியாக, ஜியாகிரபி தனியாக, குவாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் தனியாக. ஸோ இந்த மாதிரி தனித்தனி டெஸ்ட் கொடுக்க போது மேக்ஸ் தனியாக உங்களுக்கு ஓரிடம், சைக்காலஜி தனியாக கொடுத்துருவாங்க, இங்கிலீஷ் தனியாக கொடுத்துருவாங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் கொடுக்கும்போது ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்துடும். சரியா, பாட வரையான தேர்வுகள்னு சொல்லும்போது 6th டெஸ்ட்டு, 7th டெஸ்ட்டு, 8th டெஸ்ட்டு தனித்தனியாக, சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம்னா மொத்தம் 60 தேர்வுகள், சப்ஜெக்ட் வைஸாகவே மொத்தம் 60 டெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. அது திருப்புதல் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது ரிவிஷன், 6th ஓவரால், 7th ஓவரால், 8th ஓவரால், 6th டு 8th ஓவரால், 9th ஓவரால், 10th ஓவரால், 6th டு 10th ஓவரால். ஸோ அதுக்கப்புறம் இருப்பாங்க ப்ளஸ் 1 ஓவரால், ப்ளஸ் 2 ஓவரால்னு, 6th டு ப்ளஸ் 2 ஓவரால், அந்த மாதிரி ரிவிஷன் கணக்கில் ஒரு 11 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸ்பெஷல் தேர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது சிறப்பு தேர்வுகள், சிறப்பு தேர்வுன்னு சொல்லும்போது 6வது முதல் 12வது வகுப்பு வரை காணப்படக்கூடிய, ஃபிசிக்ஸ்னால் ஒரு 200-250 கொஸ்டின், கெமிஸ்ட்னா ஒரு 200-250 கொஸ்டின், பயாலஜினா ஒரு 250-300 கொஸ்டின், அது மாதிரி பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி ஒரு 200-250 கொஸ்டின், 300 கொஸ்டின், அந்த ரேஞ்சில் சிறப்பு தேர்வு வந்து கொடுக்க போகிறோம். சரியா, ஒன்லைனில் பேஸ் பண்ணி ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வு 1 அல்லது 2, ஸோ 1 கொடுத்துருப்போம், இன்னொரு டெஸ்ட் அடிஷனல் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் 100 கண்டென்ட் பண்ணியிருக்கும், இலக்கணம் தனியாக 100 கொஸ்டின், எலிஜிபிளுக்கு வந்து பார்த்தோன்னா இலக்கணம், இலக்கியம், ஸோ ஒரே நடை, அது செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணி 1 என்றதை 2 டெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட் முழு மாதிரி தேர்வு, டோட்டலாக 140 அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். சரியா, இந்த ஃபிசிக்ஸ் 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 5 கொஸ்டின், ஸோ பயாலஜி ஒரு 15 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி 10, எக்கனாமிக்ஸ் 5, ஸோ குவாலிட்டி ஒரு 10, ஜாகிரபி ஒரு 10, இங்கிலீஷ் ஒரு 10, தமிழ் 10, சைக்காலஜி ஒரு 40 சொல்லிட்டு ஒரு டோட்டலாக ஒரு ஃபுல் பேக்கேஜில் ஒரு 140 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட் கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு அடுத்து மொத்தம் டோட்டலாக கணக்கு பண்ணால் 91-92-93 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்ணும். சரியா, ஸோ 91 ப்ளஸ் மொத்தம் 92-93 தேர்வுகளுக்கான டெஸ்ட் அட்டவணை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் 500 ரூபீஸ் தான். நிறைய பேர் யோசிப்பா சார் டெய்லிக்குமானு, நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா உனக்கு வேலை வேணா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இங்கே போய்ட்டு உனக்கு கல் உடைக்க சொல்லலை, நீ போய்ட்டு மலையை பயிர் தருவான்னு சொல்ல போகிறதில்ல, கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு அந்த புத்தகம் வாசித்துட்டு அதில் இருக்கிற கேள்விகள் பதில் சொல்ல போகிறேன், இவ்வளோதான். ஸோ மிகப்பெரிய வேலை இதுதான். சரியா, ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கும்போது படிச்சிடலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு பட்சத்தில் ஷூராக ஈஸியாகவே கவர் பண்ண முடியும். சரியா, ஸோ வெற்றி தமிழ் இணைபவர்கள், வருங்கால காவல் அதிகாரிகள், ஸோ எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் நம்ம தாராளமாக பண்ணலாம், நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்டுக்கான ஷெடியூலு, ஸோ அது மாதிரி பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்து போன வருஷம் பார்த்தோன்னா 50+ மாணவர்கள் நம்ம இன்ஸ்டியூட் வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்துருக்கலாம். ஸோ நடந்து முடிந்த காவலர் டெஸ்ட் பேச்சில் பார்த்தோன்னா எஸ்ஐ டெஸ்ட் பேச்சில் 100+ மாணவர்கள் தேர்ச்சி பட்டிருந்தாங்க. இரண்டாம் நிலை காவலர் தேர்வும் அதே மாதிரி தான், நடந்து முறை தேர்தல் வந்து பார்த்தோன்னா 2022 ஸ்டேட் செகண்ட் ரேங்க், 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தாங்க, 70-69 மதிப்பெண் பெற்று நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மாநிலத்திலே 2வது இடம் பிடிச்சிருந்தாரு. இது 2023 ஆண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் 69, செகண்ட் மார்க் 68, தேர்ட் மார்க் 67. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சாரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தேர்ட் ரேங்க். சரியா, தமிழ்நாடு அளவில் 3வது இடத்த நம்ம ஸ்டூடெண்ட் தான் வந்து வாங்கியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி நீங்களும் மாநிலங்களில் இடம்பெற வேண்டும்னா ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன், நாங்கள் என்ன சொல்கிறோமோ ஜஸ்ட் ஒபே பண்ணுங்க. நிறைய பேர் என்ன யோசிக்கிறேன்னா ஒபே பண்ண மாட்டேங்கிறேன், அவர் என்ன சொல்றாரு வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு இயங்காத, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழுசாக இறங்கு, சரியோ தவறோ ரெண்டாவது பார்த்துக்கலாம். சரியா, ஸோ பிலீவ் பண்ணதும் ஆஃப்லைனோட போகும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்காத. ஸோ ஃபஸ்ட்டே முள் எஃபோர்ட் போட்டு ஷுவராக அவங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா இப்போ டார்கெட் 70 தான், 70 டார்கெட் தான் ஃபில் பண்ணி அந்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னென்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா 6th to 12th வரைக்கும் போகிற பாக்ஸ் கொஸ்டின். சரியா, புக் பேக் கொஸ்டின் கொடுக்க போகிறோம். அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுக்கும், பாக்ஸ் கண்டென்ட் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக. ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா டோட்டலாக வந்திருப்போம், சயின்ஸ்னா டோட்டலாக வந்திருப்போது, ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்திருப்போது, எக்கனாமிக்ஸ்னா எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் கண்டென்ட் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், எஸ்ஐக்கான கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா PDF இலவசமாக கொடுத்துரும், PDF இலவசமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ 50+ டே ஷீட், 50-க்கும் மேற்பட்ட டே ஷீட். சரியா, ஒவ்வொரு நாளும் ஒரு 10 கொஸ்டின், 20 கொஸ்டின் மாதிரி டெஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சைலரி ரிமெம்பர் பண்ணிட்டு வர மாதிரி டே ஷீட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பொது அறிவு, நடப்பு நிகழ்வு மற்றும் பொது அறிவு சார்ந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கவனம் பண்ணி என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் எதை மட்டும் படித்த போதுன்ற மாதிரி அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PDF ரிட்டர்ன் மெட்டரியல் கொடுத்துருவோம். ஸோ கணிதம் மற்றும் உளவியல் வினாக்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்படும். ஸோ மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சார் நாங்கள் வந்து ஜிகே படிச்சிட்டோம் சார், எனக்கு மேக்ஸ் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து நான் பார்த்தோன்னா நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி மோர் தென் இது வரைக்கும் பார்த்தோன்னா நடந்த 2005 2007 ஒரு எஸ்ஐ, 2010 ஒரு எஸ்ஐ, 2015 ஒரு எஸ்ஐ, 2019 டு 2020 ஒரு எஸ்ஐ, 2022 ஒரு எஸ்ஐ, 2023 எஸ்ஐ, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடல் கொஸ்டின் ஒரு எஸ்ஐன்னு இருக்கிற எல்லா எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி, ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப்ஸ் தான் பார்த்தோன்னா கொஸ்டின் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ எஸ்ஐ சார் டேரெக்டாக கொஸ்டின் எடுக்கிறாரு, ஸோ கொஸ்டினோட தரம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்டுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பேட்டர் ரிப்பீட் பண்ணுறாங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க, எந்தெந்த டாபிக் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறாங்கன்றத ஒரு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்குறேன்னா என்னென்னா, ஒருவேளை சார் எனக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல, நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அட்டோனல் சேஞ்ச் ஆகும்னா ஷூராக வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் ஏற்படும். ஏன்னா எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்றத ப்ரெடிக்ஷன் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கும். ஒருவேளை எக்ஸாம் குவாலிஃபர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அட்டவணையில் சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ அட்டவணை ஒர்க்லாம் சும்மா பார்த்துருங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துருங்க. 6th தமிழ், ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 19 ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 50 மார்க் கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபிசிக்ஸு ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு சேர்த்து 20ஆம் தேதி, அதுவுமே 50 மார்க் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து 6th பயாலஜி, அதுவும் 50 மார்க் தான். அடுத்து மேக்ஸ் சைக்காலஜி பார்க்கும்போது எண்ணில் எண்கள் மீசிமா மீப்பேவா, ஸோ இதனால சேர்த்து பார்த்தோன்னா இதில் ஒரு 30 கேள்விகள் எடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கேட்க போகிற மொத்த சைக்காலஜி கொஸ்டின் எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் 40 கொஸ்டின் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. 6th ஹிஸ்ட்ரி ஒரு 50 கொஸ்டின், குடிமேல் ப்ளஸ் பொருளாதாரம் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் ஒரு 15, இதில் ஒரு 20, இது ஒரு 10, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 20, மொத்தமாக ஒரு 50 கொஸ்டின் கவர் பண்ணியிருப்பாங்க. 6th புவியியல், அதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு 50 கொஸ்டின். அடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தோன்னா கொஸ்டின் டேக் ப்ரேஸு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 30 கொஸ்டின். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 9th டெஸ்ட்டாக பார்த்தோன்னா 6th ஓவரால், இது வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ 140 கொஸ்டின் கண்டெயின் பண்ணியிருக்கும். ஒரு மெயின் எக்ஸாமில் 6வதுல மட்டும் கண்டக்ட் பண்ணால் என்ன மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் ஒரு 140 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக பர்ஃபெக்டாக A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் நல்லா படிக்க முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டான ஷெடியூல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, 6th, 7th, 8th இங்கிலீஷு மேக்ஸ்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா, எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கவர் ஆகிடும். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 91 டெஸ்ட் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ கடைசி தவறும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருப்புதல் தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இலக்கணம், ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு உயிரியல் திருப்புதல் தொழில் உயிரில் போகும்போது பார்த்தோன்னா ஒரு 250 கொஸ்டின் மொத்தமாக கொடுத்துருவாங்க. சரியா, டோட்டலாக 250 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணால் எல்லாமே பார்த்தோன்னா கவர் ஆகிடும். ஒருவேளை 6th to 10th மிஸ் பண்ணியிருக்கேன், எல்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னா தமிழில் எப்படி புதுவியில் தனியில் பாடான் முதல் வெற்றி வரை டோட்டலாக எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க, புதுவாக சேர்த்து எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி எக்னாமிக்ஸ்னு சொல்லிட்டு டோட்டல் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணியிருப்பாங்க. தமிழ் இலக்கணம் மட்டும் பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. சைக்கிளை தனியாக 100 கொஸ்டின், எஸ்ஐ மாடல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு டோட்டலாக என்ன பண்ணி போகிறாங்க, ஒரு 140 சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு பிளானிங் வந்து கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டேட் ஏதாவது மாறுபடும். 21 வரையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 2025 வரைக்கும், ஏன்னா அவ்வளோ நாள் ஆகாது, முன்னாடி எக்ஸாம் கவர் பண்ணுறவங்க கவர் பண்ணும்போது சிலபஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதா இல்லை டேட் மாடிஃபை பண்ணுறதான்றத ஸோ தேதி அறிவித்த பின்னர் வந்து பார்த்தோன்னா அட்டவணையில் மாற்றம் ஏற்படும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது, எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க, வண்டிக்கு பெட்ரோல் போகிறீங்க, இல்லை கடையில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்ற ஒரு 1000 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் மேலே வந்து செலவாயிடும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணி கூட என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி உங்களுக்கு இல்லைனாலும் ஸோ யாருக்கோ ஒருத்தர் தேவைப்படுதுன்னு நினச்சா அந்த நபருக்காக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 8122999 71. ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா கூகுள் பே அல்லது ஃபோன்பேல வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 500 ரூபீஸ், ஜஸ்ட்டே 500 ரூபீஸ் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணுறவங்க அந்த குரூப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ப்ளஸ் கொஸ்டின்கான ஷெடியூலு எல்லாமே அதில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி ஒன்றும் இதே நம்பர் தான். ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள், பயணிப்போம் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.